குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நம்ம ஃபேமிலி பில்டர் அண்ட் டெவலப்பர் பிரைவேட் லிமிடெட் உங்கள் கனவுகள் நிறைவேறும் இடம். அவர் பார்த்தேன்னு வச்சுக்கோ, நான் ரொம்ப மோசமான நிலைமை ஆயிடுவேன். நல்ல மனுஷன் தெரியுமா, தங்கமான மனுஷன். வள்ளல்னு பாத்திருந்தா விஜயகாந்தன். அவங்களுக்கு இருக்கிற ஒரு நல்ல ஹார்ட் வந்து நிறைய பேருக்கு இருக்காது. இண்டஸ்ட்ரியிலேயே நல்ல அட்வைஸ் பண்ணது அவங்க தான். அதே மாதிரி விஜயகாந்தன் வந்து என் பள்ளிக்கூடத்தை வந்து திறந்து வச்சதே விஜயகாந்த் தான். என் பையனுடைய ஸ்டாச்சஸ் திறந்து வச்சதே விஜயகாந்த் தான். இப்போ ரொம்ப உடம்பு சரியாமல் இருக்கார், கேள்விப்பட்டீங்களா அதை பற்றி? கேள்விப்பட்டேன். பட்டு எனக்கு அவர் பார்த்தேன்னு வச்சுக்கோ, நான் ரொம்ப மோசமான நிலைமை ஆகிடுவேன். இருக்கிற உண்மையும் சொல்லுங்க, மனசுக்குள்ளே வேண்டிக்கிறேன், நல்லபடியாகி வரணும். நல்ல மனுஷன் தெரியுமா, தங்கமான மனுஷன். அவர் என் ஸ்கூலில் வந்து சொல்கிறாரு, உங்கள் பையன் இறந்ததுக்கப்புறம் அவருடைய படம் சில கொஞ்சோண்டு பேலன்ஸ் இருந்தது, சாங்கு கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது. அப்போ எனக்கு மூளை சரியில்லை, உடம்பு சரியில்லை, நான் சாப்பிட்றதில்லை, எல்லாம் அதுலேருந்தும் என்னையும் இல்லை. அவர் வந்து இல்லை, அந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும், அக்கா தான் அந்த சாங்கை வேணும்னே. அது எனக்கு பின்னாடி தான் தெரிஞ்சது. மனோபாலா டைரக்ஷன் இல்லை, அக்கா வந்தால் தான் அது முடியும், அது இல்லாமல் முடிய முடியாது. ஒரே ஒரு நாள் அவங்க வந்து இதை பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லி ஃப்ளைட்டு டிக்கெட்டு போட்டு எனக்கு எங்கள் வீட்டுக்காரையும் சேர்த்து டிக்கெட் போட்டு கூட்டிகிட்டு போயிட்டாரு. கூட்டிகிட்டு போயிட்டு விஜயகாந்த் வந்தது. விஜயகாந்த் வந்தோடனே எனக்கு விஜயகாந்த் பார்த்தோன்னு ஏன் பையன் ஞாபகம் வந்துருச்சு. கொஞ்சம் ஃபேஸ் ஒரே மாதிரி ஓடி போய் கட்டி அழுதேன். என்னங்கா ஏன் அழுகுறீங்க நீங்கள், நான் இல்லை, நான் இல்லையா, அவங்களுக்கு பிள்ளை இல்லையா? ரஜினியும் அதே கேட்டது, கமலும் அதே கேட்டது, என்ன மாமியார் அழுகிற, நான் மருமகம் இருக்கிறேன். நான் சரி அப்படி ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொரு இதாக போயிடுச்சு. ஆனால் இவர் அங்கே கொண்டு போய் அந்த சாங்கை முடிச்சு ஆகணும்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாரு. கூட்டிகிட்டு போய் எனக்கு ஒன்றுமே தோணலை. என்ன இதுக்கு முன்னாடி என்ன எடுத்தேங்கிறது தெரியணும் இல்லையா, அதுவும் தெரியல. என்ன எடுக்க போகிறோன்னு தெரியல. ஓ மியூசிக் போட்டிருக்காங்க, உடனே ஆடி இருக்கேன் நான். அது வரையும் சைலண்டாக இருந்தேன் நான். அந்த மூமெண்ட் ஆடி இல்லை, அது தப்பு, இதுக்கு முன்னாடி உள்ள ஷார்ட் வந்து இது இல்லை, தப்பாக சொல்கிறீங்க மனோபாலா, இது இல்லை, அதுக்கு முன்னாடி உள்ள ஷார்ட் போட்டு பார்த்தோன்னா தெரியும் அப்படி சொல்லிட்டு பேசி இது பண்ணி முடிச்சுட்டு திருப்பி யோசிக்கிறேன், நான் எங்கே வந்திருக்கிறேன், எதுக்கு வந்திருக்கிறேன். சரி, ஹோட்டலுக்கு வரோம். அப்போ அந்த ஹோட்டல் நான் ஏற்கனவே போய் நிறைய டைம் தங்கி வேறு படத்துக்காக போயிருக்கேன். அத்தனை பேரும் டோரை திறந்து தலை எல்லார் தலையும் வெளியே இருக்குது. நான் வர எல்லாரையும் என்னை இப்படி 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 பார்க்குறாங்க. இதுக்கு முன்ன நான் போயிருக்கும் போது நான் எல்லார்ட்டையும் போய் பேசுவேன், சிரிப்பேன், விளையாடுவேன், இது பண்ணுவேன். இதோட பேசாமல் நான் ரூமுக்கு பேசாமல் வரேன். பேசாமல் வந்து உட்காந்த உடனே அந்த பாய் வந்தான். மேடம், உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் ஒருத்தருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். யார், நான் என்ன பண்ணேன் தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு? என்ன இல்லை, விஜயகாந்த் சொல்லி எல்லா அந்த ஹோட்டலில் இருக்கிற அத்தனை இதுலேயும் இந்த ஃபைட்டிங் மாதிரி மர்டர் பண்ண மாதிரியான படங்கள் போடக்கூடாது, வெறும் சாமி படம் தான் போடணும். இந்த ஒரு நாள் அக்கா போனதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த வயலண்டர்ஸ் இதெல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கு போல் இருக்கு. எல்லா ரூம்லேயும் முருகன் பாட்டு பாடிட்டு எதுவும் முருகன் இது தான் நடக்குது. அப்போ நான் வெளியே வந்தப்போ எல்லோரும் இப்படி எட்டி பார்த்தப்போ நான் ஓடி போய் எல்லாருக்கையும் மன்னிப்பு கேட்டேன். எனக்காக நீங்கள் அத்தனை பேர் இன்றைக்கி ஒரு நாளைக்கு அந்த அவங்களுக்கு என்ன தலையில் எடுத்தா, நாங்கள் அந்தம்மா வந்தாங்கன்னா அந்தம்மா ரூமில் போடாதீங்க அப்படி தானே சொல்லுவாங்க, இல்லாமல் இது பண்ணாங்க பாரு. அது அதுக்கு அப்போ என் கையை பிடிச்சிட்டு அழுதுகிட்டே இருக்கும்போது சொல்லிச்சு, அழாதீங்கக்கா, நான் வந்து சத்யாவோட ஸ்டேச்சஸ் எந்த நான் சொல்கிற டேட்டில் வந்து நிச்சயமாக நான் பண்ணி தருவேன். ஆனால் யார் நம்பலை, ஆனால் கரெக்டாக அவங்க ரெண்டு பேரும் இந்த ஃபோட்டோவில் இருக்குது பாரு, அவங்க ரெண்டு பேரும் வந்து புருஷன் பொண்டாட்டியோடு வந்து நின்று அவங்க தான் அதை ஓப்பன் பண்ணி கொடுத்து அந்த பள்ளிக்கூடம் வந்து 100,000 ரூபாயும் கொடுத்துரு. இது வந்து பசங்களுக்காக எங்கே
கொடுங்க. 14 படம் நீங்க வந்து விஜயகாந்த் சார் கூட பண்ணிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அவரோட ஒரு மாஸ் அந்த டைம்ல வந்துட்டு ஒரு பெரிய மாஸா இருந்தாரு. அப்பெல்லாம் வந்து ஷூட்டிங் ஸ்பாட் போகும்போது வந்து ஃபேன்ஸ் வந்து இதா வருது. அப்புறம் சாப்பாடுக்கு எல்லாம் பயங்கர முக்கியத்துவம் கொடுப்பாரு. அண்ணா வந்து வேற லெவலுங்க. இன்னைக்கு என்ன சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சா நான் அவர் மாதிரி அழற மாதிரி போவேன். இதெல்லாம் எனக்கு அம்மா சாப்பாடே கொடுக்கலன்னா அப்படின்னு விடு 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 நைஸா இந்த மாதிரி மேக்கப் பண்ணலாம் அப்படி போய் நில்லு. நான் வீட்டுல இருந்து சாப்பாடு வருது, ராவுத்தர் கொண்டு வராரு, கட்டிடுவோம் 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 அப்படின்னு. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, என்னப்பா என்னப்பா, ஐயோ ஒன்றும் இல்லைம்மா, நான் கொடுப்பேன்னா அவ பாருங்க எப்படி குந்தாணி மாதிரி குண்டாயிட்டு இருக்கேன், நான் கொடுக்க மாட்டேம்மா அப்படின்னுவாரு. ஆனால் கட் பண்ண உள்ள போய் இந்த சாப்பிட்டு சாப்பிட்டு வா சாப்பிட்டு நான் அம்மாட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படின்றவாரு. கடை கடன் சாப்பிட்டு வருவேன். அவரை மாதிரி ஏதாவது சொல்லுவாங்களே, எனக்கு கனடாவில் அம்பரீஷ் அண்ணா அந்த மாதிரி தான். வள்ளல்னு பார்த்துருந்தா அம்பரீஷ் அண்ணா, அதுக்கப்புறமா வந்து விஜயகாந்த் அண்ணா தான். அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக ஃபோட்டோ பார்த்தீங்களா நீங்க, ரொம்ப ஒரு நம்மளுக்கே ஒரு மாதிரி எனக்கு அழுகே வந்துச்சு. மீட் பண்ணீங்களா? இல்லை பார்க்கலங்க, மீட் பண்ணல. ஏன்னா நான் நாங்கள் பார்த்து எங்க அண்ணா வந்து வேற லெவல். இதை சொல்றேனே, இந்த கட்டி பிடிச்சலாம் நடிக்கும் போது அண்ணா அண்ணா இப்படி பிடிக்கணும் அப்படி, ஐயோ இந்த அண்ணா கூப்பிடாதீ ப்ளீஸ் அப்படின்வாங்க. அது உரிமையா இருக்கும். அந்த அண்ணாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப உரிமையா இருப்பாங்க. அதே மாதிரி இந்த ட்ரெயின்ல போகும்போது ஓடும்போது தான் ஏறுவோம். வாழ்க்கையில வந்து நின்று ட்ரெயின்ல ஏறினதா சரித்திரமே இல்லை. அப்போ வந்து எல்லாமே, ஏன்னா ஷூட் முடிச்சுட்டு ஓட்டில இருந்து ஓடி வந்து ஏறும்போது பார்த்து எல்லாம் தூக்கி தூக்கி போடுவாங்க, இந்த ஓடு 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 அப்படின்ட்டு. ஸோ ஒரு ஒரு தப்பான தாட்ஸே இருக்காது, ஒரு லைவா இருக்கும். ஓன் பிரதர் மாதிரி இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த ஃபீல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜயகாந்த் சாருக்கு ஹெல்த் ஏன் இப்படி ஆச்சுன்னு எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க பல வருஷமா அப்படிதான் இருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு இருக்கிற ஒரு நல்ல ஹார்ட் வந்து நிறைய பேருக்கு இருக்காது. ஸோ அந்த மாதிரி அவங்க இருக்கிறது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. பட் எனிவே, வானத்தை போல பற்றி பேசணுன்னா, விக்ரமன் சார் வந்து எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்தாங்க. அண்ட் அதில் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வந்து ரொம்ப சோப்பியாக ரொம்ப பப்ளியாக பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர். அது என் ஓன் காஸ்டியூம்ஸும் ஓனாக நீங்களே எடுத்துகிட்டு வந்துருங்க, நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸை போட்டுக்கலான்னு சொல்லி ரெண்டு மூணு காஸ்டியூம் நான் எடுத்துகிட்டு போனேன். அப்போது போன உடனே எனக்கு தெரில, அவங்க ஃபுல்லாக கதை எனக்கு சொன்னதில்லை சொல்லலை. ஸோ போன உடனே எனக்கு தெரில எந்த மாதிரி பண்ணணும்னு. இப்போ டயலாக்ஸ் கேட்டதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சிச்சு நான் வந்து ஒரு அவங்கள கிண்டர் பண்ணுற மாதிரி அப்படியெல்லாம் பண்ணணும்னு. அது நான் கிண்டல் பண்ணுறது ஓகே, பட் விஜயகாந்த் சாரோட எக்ஸ்பிரஷன்ஸ் எவ்வளோ அழகாக இருக்கும் அதில்ன்றது, அந்த ஒரு மாத்திரையா ஹாஃப் ஆஃப் பிரிச்சு அது அது. அப்புறம் நீங்கள் ரசிச்சிங்க சாரோட ஆக்டிங்? ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக. ஆக்சுவலாக அவங்க எல்லா படத்தோட எங்கள் படத்தில் வானத்தை போலல தான் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். இப்போ விஜயகாந்த் சாரோட குவாலிட்டிஸை சொல்லணும் அப்படின்னா என்னெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணுவீங்க? எல்லாருக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு வாட்டி நம்ம ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது வானத்தை போலல மழை, என்ன சரியான மழை. அப்போது அங்கே எங்கள் டயர், எங்கள் வண்டி டயர் பங்க்சர் ஆயிடுச்சு. அவங்க பின்னாடியிலேருந்தா கொஞ்சம் முடிச்சுட்டு லேட்டாக கொஞ்சம் வந்துட்டு இருந்தாங்க. நம்ம வண்டி மழையில் நினைச்சிட்டு இருந்ததை என்ன ஆச்சு பங்க்சர் ஆச்சுன்னு சொல்லி அவங்க காரை நிப்பாட்டி நம்ம டயரெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் சரியாக போகிற வரைக்கும் அவங்க கிளம்பவே இல்லை. அவங்க ஃபஸ்ட் போட்டோம், அதுக்கப்புறம் நம்ம போகிறோம்னு சொல்லி அது வரைக்கும் வெயிட் பண்ணி போனாங்க. அப்புறம் அது ஃபர்ஸ்ட் டேயோ செகண்ட் டே நம்ம மீட் பண்ணி. ஸோ ஒரு சிஸ்டர் பாண்டிங் அப்போவே உங்களுக்கு கொடுத்துட்டார் அவர். சிஸ்டர் சிஸ்டர் ஓகே, சிஸ்டர்னா சிஸ்டர் பாண்டிங். அப்போ என்ன பாண்டிங்லேயே சொல்லி ஃப்ரெண்ட்லினஸ். ஓகே, வெரி ஃப்ரெண்ட்லி பர்சன். அவங்க என்ன அட்வைஸ் பண்ணாங்க, சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் நீ வந்து எல்லா சினிமா ரூல்ஸ் நீ வந்து அபாய்ட் பண்ணேன்னா, ஒத்துக்கிட்டு போனேன்னா யூ வில் பி அ பிக் ஸ்டார். ஏன் நீ வந்து சில இடத்துல வந்து சைலண்டாக இருக்க பேச மாட்டேன்ற அண்ட் எல்லாம் சொன்னாங்க எனக்கு. பட் நான் அவங்க பேச்சு கேட்கல. சில டைம் ரொம்ப மூடியாக இருப்பேன், நான் வந்து யார்கிட்டையும் பேச மாட்டேன், தனியாக போய் உட்காந்துருவேன். ஸோ ஏன் அது தெரில, ஐ வாஸ் அ மூடி பர்சன், அதுதான் சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ரொம்ப ஃப்ராங்காக ரொம்ப ஆனஸ்டாக அட்வைஸ் பண்ணது அவங்க தான் எனக்கு. இண்டஸ்ட்ரியிலேயே நல்ல அட்வைஸ் பண்ணது அவங்க தான் உங்களை கூப்பிட்டு உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களை அப்சர்வ் பண்ணிட்டு சொல்லியிருக்காங்க. ஆமாம், அவங்க மட்டும் இல்லை, கன்னடத்தில் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களும் என்ன அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. பட் இவங்க வந்து ஹார்ட் வார்மிங்காக இருந்தது. அவங்க சொல்கிற எல்லா விஷயங்களும் வந்து ரொம்ப வார்மாக இருக்கும். உங்களுக்கு எதுவுமே கோபம் வராது, இல்லைன்னா சிரிப்பு வராது, ஒரு க்ளோஸ்னஸ் தான் வரும், அன்பு அந்த மாதிரி சொல்லுவீங்களே. ஒரு அம்மா ஒரு வைப் அழகாக பேசும்போதே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க விஜயகாந்த் சார். விஜயகாந்த் சார் என்ன மஹால் எக்ஸ்பிரஸ்ன்னு கூப்பிடுவார். அது என்னன்னு மீனிங் தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு
எக்ஸ்ட்ரா அவருக்கு டைம் இருக்கும்போது டெய்லி ஏதாவது மூவி வாட்ச் பண்ணுவார், சீரியல்ஸ் பார்க்குறார், அவருக்கு பிடிச்ச காமெடி சாங் பார்ப்பார். எம்ஜிஆருடைய பாடல்கள் மிகவும் பிடிக்கும். அவர் வந்து மிட் நைட் ஷூட்டிங் முடிச்சு வந்தாலும் ஒரு படம் பார்க்காம படுக்க மாட்டார். அப்போவே நான் சொல்ல பீக்கில் இருந்தப்போ, ஆனால் அது இங்கிலீஷ் படமாக இருக்கும், ஆக்ஷன் படமாக இருக்கும், அந்த ஆக்ஷன் படத்தை பார்த்து தான் தன்னுடைய ஃபைட்ஸை எப்படி அடுத்த படத்துக்கு வரணுங்கிறதுல ஐடியா பண்ணுவார் கேப்டன், புரியுதுங்களா? ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் டெய்லி ஒரு மூவியாவது பார்க்காம இருக்கவே மாட்டார் அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும். ஸோ கடைசி சில வருஷமாக அவங்களுடைய இன்டர்வியூஸும் சரி, இல்லை மேடை பேசணும் சரி, ஒரு முறை கூட நீங்கள் வந்து விஜயகாந்த்னு அவர் பேரை சொல்லி நாங்கள் கேள்வியே படுத்தலை, கேப்டன் கேப்டன் தான். ஸோ வீட்டில் எல்லாம் என்னன்னு சொல்லி கூப்பிடுவீங்க? உங்களுக்குள்ள அந்த இந்த அரசியல் இதெல்லாம் தாண்டி அந்த ஒரு பாண்ட் இருக்கணும், என்னன்னு சொல்லி கூடுவீங்க? ஏன்னா நீங்க என்னன்னு சொல்லி கூடுவீங்க எனக்கு தெரியல, கேப்டன் தான் நீங்க சொல்லி கேள்விப்பாரு, நான் பார்த்ததே இல்லை. தெரியும் ஒரு ஒய்ஃப் ஹஸ்பண்ட் எப்படி கூப்பிடுவாங்க? ஏங்க வாங்க போங்க, என்னங்க உங்களுக்கு என்ன வேணும், சாப்பிட்றீங்களா, என்ன வேணும் அப்படிதான் அவர் நிறைவேறும் இடம்.